கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லிய இந்த சத்தியம் நிச்சயமாகவே நியாயப்பிரமாணத்தை குறித்ததல்ல. காரணம், நியாயப்பிரமாணத்தில் விடுதலையை கட்டளையிடவில்லை. உண்மையில் பிரியமானவர்களே, உங்களை விடுதலையாக்கக்கூடிய சத்தியம் எதுவென்று தெரியுமா? அவருடைய கிருபையின் சத்தியம். இந்த சத்தியத்தை நமக்கு கொடுக்கும்படியாகவே இயேசு வந்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபையும் சத்தியமும் உண்டானது என்று அவருடைய வார்த்தையை நமக்கு அறிவிக்கிறது. யோவான் 1:17 நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியே கிருபை வந்தது என்பதுதான் நற்செய்தி. இயேசு கிருபையை குறித்து பேசுகிற போது அவர் தன்னை குறித்தே பேசுகிறார். இயேசுவே தேவனுடைய கிருபையா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவருடைய கிருபை உங்கள் சிறையிருப்பின் கதவுகளை உடைத்தெறியக்கூடிய வல்லமை அவருடைய கிருபைக்கு மட்டுமே இருக்கிறது. அவருடைய கிருபை சமாதானத்தோடும் விடுதலையோடும் வாழும்படியாக இருக்கிறது. நீங்கள் அவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய அன்பை ருசித்து பாருங்கள். அவருடைய தயவும் இரக்கமும் உங்களை மறைத்து கொள்ளும். அப்பொழுது உங்களுக்குள் இருக்கும் தவறான நம்பிக்கை அவருடைய அன்பினால் மறைந்து போகும். நீங்கள் கிருபையை சரியாக விசுவாசிக்கும் போது அவருடைய ஞானத்தை பெற்று புதிதாக்கப்படுவீர்கள். வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அவரே சொல்லியிருக்கிறார். எனவே இரட்சகராகிய இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள், அவர் உங்களை விடுதலையாக்குவார். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் சத்தியமும் எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா சிறையிருப்புகளையும் அகற்றும். உம்முடைய அன்பை பெற்று உமது கிருபையினால் நாங்கள் விடுதலையும் சமாதானத்தையும் அடைந்து வாழ உதவி செய்தருளும். நீரே எங்களை ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.